Happy morning students, welcome to Rani Snacks Magic. A vertical pole fixed to the ground is divided in the ratio 1:9 by a mark on it with lower part shorter than the upper part. அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. So first இந்த மாதிரி நான் ஒன்னு போட்டுக்கிறேன். இதுதான் நம்மளோட vertical pole. ஓகேங்களா? So இது வந்து ground ஓட வந்து fix பண்ணி வச்சிருக்காங்க. So இதுதான் ground னு நம்ம வந்து வெச்சுக்கலாம். இத வந்து 1:9 ratioல நம்ம வந்து வைக்கணுமா? அப்ப பாருங்க lower part வந்து shorter than the upper part. அப்ப இத நான் வந்து lower part-ஆ வச்சிட்டேன் அப்படினா இது ratioல இருந்துச்சுனாலே நம்ம ஏதாவது variable யூஸ் பண்ணுவோம். So இது வந்து 1x அப்படினு வெச்சிட்டேனா இத வந்து நான் வந்து 9x னு வெச்சுக்கணும். So அப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படினா இது வந்து 10x அப்படினு நம்ம வந்து எடுத்துக்கணும். If the two parts sustain equal angles at a place on the ground. இப்ப ரெண்டு இதுமே equal angle-ல தான் போகுதா. அப்போ இங்க இருந்து இதுக்கு ஒரு லைன் நான் வந்து மேக் பண்ணிக்கிறேன். சோ இது கிரவுண்ட்ல இருந்து இங்க என்ன ஆங்கிள் நமக்கு வந்து மேக் பண்ணுதோ அதே ஆங்கிள் தான் இங்கேயும் நமக்கு வந்து மேக் பண்ணுதாம். சோ அதான் வந்து ஈக்குவல் ஆங்கிள் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. 25 மீட்டர் அவே ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் தி போல். சோ இது வந்து அந்த கிரவுண்டோட இது அந்த ஆங்கிளோட லெந்த். இந்த ஆங்கிள்ல இருந்து இந்த போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25 மீட்டர் அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி போல். சோ இந்த டோட்டல் ஹைட் வந்து என்ன? இதுதான் இப்போ நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இது நம்ம வந்து எப்படி போலாம் பாருங்க. சோ இதுல வந்து இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது. இந்த பக்கம் உள்ள ஆங்கிளும் இந்த பக்கம் உள்ள ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அப்ப இதை நம்ம வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். இதை நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன், இதை வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்ப இதை அப்படியே நான் மாத்தி நான் வந்து போடுறேன். சோ ஆங்கிள் மேக் பண்ற இடம் டி, அதனால இதை நான் வந்து டி வச்சுக்கிட்டேன். சோ இந்த சைட்ல ஏ ஒன்னு இருக்கு, இங்க வந்து இங்க ஒரு லைன் வந்திருக்கு, இது வந்து பி, இந்த பக்கம் வந்த லைன் சி. இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக நமக்கு வந்து இருக்குது. சோ அப்ப இந்த பிடிங்கிற லைன் தான் என்னது நம்மளோட ஆங்கிள் பைசெக்டர் லைன் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சோ அப்ப the 4 by ஆங்கிள் பைசெக்டர் தியரம். இதுல AB ஓட டிஸ்டன்ஸ் வந்து 9x, BC ஓட டிஸ்டன்ஸ் வந்து 1x, CD ஓட டிஸ்டன்ஸ் வந்து 25 மீட்டர் ஆக இருக்குது. சோ ஆங்கிள் பைசெக்டர்னா நம்ம வந்து என்ன எழுதுவோம்? AD இல்ல DA னு வெச்சுக்கோங்க. சோ AD divided by DC is equal to AB divided by BC. இதுதான் நம்மளோட ஆங்கிள் பைசெக்டர். இந்த சைடு பை இந்த சைடு which is equal to AB by BC. AB by BC. இப்போ AD க்கு நமக்கு தெரியாது, அப்படியே நம்ம வந்து வெச்சுக்கறோம். இப்போ CD வந்து நமக்கு வந்து 25 னு தெரியும். அப்ப 25 னு வெச்சுக்கறோம் equal to. சோ AB வந்து 9, BC வந்து 1. அப்போ AD by 25 is equal to 9 னு நம்ம எழுதிக்கலாம். அப்ப AD is equal to 9 into 25. சோ 9 into 25 அப்படினு சொல்லி போட்டோம்னா 225 நமக்கு வந்து வரும். சோ அப்போ இந்த ஹைபர்டனஸ் சைடை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 225 மீட்டர் அப்படினு சொல்லிட்டே. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. சோ இது வந்து பித்தாகரஸ் தியரம் படி நம்ம வந்து போட போறோம். சோ இந்த இடத்துல நமக்கு வந்து 90 டிகிரி நமக்கு வந்து மேக் பண்ணோம். சோ நமக்கு வந்து ஹைபோடனஸ் நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடுல உள்ள அட்ஜசன் நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சோ அதை வச்சு நம்ம ஆப்போசிட் சைடுல உள்ள வேல்யூ என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப தேர் ஃபோர் பை பித்தாகரஸ் தியரம் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஏடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர், இது ஃபுல்லத்தையும் நம்ம எடுக்கணும், பிளஸ் சிடி ஸ்கொயர் நான் வந்து போட்டுக்கிறேன். சோ ஏடி ஸ்கொயர் அப்படின்னா 225 த ஹோல் ஸ்கொயர் வரும். சோ ஏசினா டோட்டல் எடுக்கணும். அப்ப நான் வந்து 10x த ஹோல் ஸ்கொயர் நான் வந்து எடுத்துக்கணும். பிளஸ் சிடிக்கு பதிலாக 25 கொடுத்துருக்காங்க, அதனால 25 ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ 225 ஸ்கொயர் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 50625 நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து இது பாத்தீங்கன்னா 100x ஸ்கொயர் ஆயிடும். 25 பாத்தீங்க அப்படின்னா 625. சோ இங்க உள்ள 625 இங்க கடைசியில மூணு டேர்ம் இருக்கு, அதனால நீங்க ஈஸியா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரோம். சோ 100x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50625 மைனஸ் 625 ஆயிடும். அப்ப இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 50,000 கிடைக்கும். இங்க வந்து 100x ஸ்கொயர் இருக்கு. அப்ப x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 50,000 டிவைடட் பை 100 அப்படினு நான் போடுறேன். இந்த 2 ஜீரோவும் இதுவும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 500 நமக்கு கிடைச்சிருக்கு. 500 நம்ம வந்து எப்படி எழுதலாம்? 100 இன்டு 5 நம்ம எழுதலாமா? அப்ப நமக்கு எக்ஸ் வேணும். அப்ப ரூட் ஆஃப் 100 இன்டு 5 வரும். சோ ரூட் 100 நான் 10 எழுதிக்கிறேன். ரூட் 5 அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் என்னது நம்மளோட எக்ஸோட வேல்யூ.
ओके नमक वो इंकोशन कटा वाट इज द हईट आफ दोल अब कटा अब हईट आफ दोल नम इनको टेन एक्स अब वो टेन एक्स अदा नम सब्यूट पड़ रहा अब टेन इंट एक्स बदला टेन रूट फैक्त टेन रूट फैम सब्यूट पड़ रहा अब टेन इंट टेन अब हंड्रड्ड रूट फीटर नमक वो कौन सो अफो हईट आफ दोल वो नमक एनवा 100 root 5 meter. இதான் நம்மளோட answer. A traveler approaches a mountain on highway. He measures the angle of elevation to the peak at each milestone. ஒவ்வொரு மைல்ஸ்டோன்லயும் angle of elevation என்னன்னு சொல்லி அவர் வந்து measure பண்றாராம். So இத நம்ம வந்து mountain அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து வெச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்படி ஒரு பேஸ் லைன் ஒன்னு வந்து இருக்கு சோ இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் இது வந்து இன்னொரு மைல்ஸ்டோன் சோ ஒவ்வொரு மைல்ஸ்டோன்லயும் அவர் வந்து அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படிங்கறத அவர் வந்து மெஷர் பண்ணிட்டே வராரு சோ ஃபர்ஸ்ட் ஒரு மைல்ஸ்டோன் அப்ப அவர் வந்து 4 டிகிரி அப்படிங்கறத அவர் வந்து மெஷர் பண்றாரு சாரி 4 டிகிரி At two consecutive milestones, the angle are measured. So, இது first milestone ना, அதுக்கு அடுத்த milestoneலயே அடுத்த angle அவர் வந்து பார்க்கறாரு. So, அந்த இது வந்து நமக்கு angle எவ்வளவு இருக்கு அப்படினா 8 டிகிரி நமக்கு இருக்கு. What is the height of the peak? So, இதுதான் என்ன அப்படினு சொல்லிட்டு நமக்கு கிட்ட height வந்து என்ன அப்படினு சொல்லிட்டு நம்மட்ட வந்து கேக்குறாங்க. If the distance between the two consecutive milestone is 1 mile அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ first milestone 4 டிகிரி பார்க்கறாரு. அடுத்த milestone 8 டிகிரி பார்க்கறாரு. அப்போ கன்சிகூட்டிவ் மைல்ஸ்டோனோட டிஸ்டன்ஸ் வந்து 1 மைல் அதனால இது வந்து 1 மைல் அப்படினு நான் வந்து எழுதிக்கிறேன் இந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா இங்க இருந்து இந்த மவுண்டன் பேஸ் வரை உள்ள டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு வந்து தெரியாது இத வந்து சம் x அப்படினு நம்ம வந்து வெச்சுக்க போறோம் ஓகேங்களா சோ இப்போ இந்த tan 4 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க tan 8 டிகிரிக்கு நமக்கு வந்து வேல்யூ கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட் ஆஃப் தி மவுண்டன் என்னன்னு சொல்லிட்டு தான் ஓகேங்களா சோ வழக்கம் போல tan theta தான் நம்ம வந்து போட போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து tan 4 டிகிரி நம்ம வந்து போட போறோம் அப்ப tan 4 டிகிரினா இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து வரும் சோ அப்போ நம்ம வந்து இதுல என்ன போடுவோம் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் போடுவோம் அப்ப height டிவைடட் பை சோ இங்க வந்து 1 இருக்கு இங்க வந்து x இருக்கு அப்ப டோட்டலா நம்ம எடுத்தோம் அப்படினா இது வந்து x + 1 அப்படினு சொல்லிட்டு ஹோலா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப இங்க நான் வந்து x + 1 அப்படினு சொல்லிட்டு நான் வந்து வெச்சிரறேன் ஓகேங்களா இப்போ இந்த இதுல 0.0699 நமக்கு வந்து எது குடுத்துருக்காங்க tan 4 டிகிரிக்கு பதிலா நமக்கு வந்து குடுத்துருக்காங்க சோ இது அப்படியே நம்ம வந்து வெச்சுக்கலாம் இப்போ tan 8 டிகிரி நம்ம வந்து போடலாம் சோ tan 8 டிகிரி போட்டோம் அப்படினா சோ இது மட்டும் நமக்கு வந்து வரும் சோ ஆப்போசிட் ஹைட் சோ அட்ஜசன் நமக்கு வந்து 8 ஆக இருக்கும் அப்போ ஹைட் டிவைடட் பை சாரி x இங்க இருக்குது சோ ஹைட் டிவைடட் பை x அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கறோம் ஓகேங்களா சோ இப்போ இந்த இதுல வேற எது நமக்கு காமனா இருக்குன்னு சொல்லி பாருங்க சோ இதுலயே நம்ம x என்னன்னு கொண்டு வரோம் இதுலயே x என்னன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துறோம் ஃபர்ஸ்ட் இந்த இதுல அப்போ x plus 1 is equal to h divided by tan 4 degree அப்படி நான் வந்து போட்டுக்கறேன் அப்ப x is equal to h divided by tan 4 degree minus 1 அப்படி ஆயிடும் அதே போல இந்த இதுல எழுதணும் அப்படினா x is equal to h divided by tan 8 degree ன்னு கிடைச்சிரும் சோ இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆக வச்சுக்கலாம் இத ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆக வச்சுக்கலாம் இதுவும் பாருங்க in terms of x இதுவும் in terms of x அதனால ஈக்குவேட்டிங் 1 and 2 நம்ம வந்து போட போறோம் அப்போ h divided by tan 4 degree minus 1 is equal to h divided by tan 8 degree அப்படி நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம இதல h by tan 4 degree அப்படியே வெச்சுக்கறோம் minus h divided by tan 8 degree ஒரு சைடு கொண்டு வந்துட்டு 1 னா ஒரு சைடு கொண்டு வந்துறோம் இப்போ இந்த ரெண்டு இதுக்கு நம்ம வந்து LCM எடுக்கறோம் சோ அப்ப h into tan 8 degree minus tan 4 degree நமக்கு வரும் divided by tan 4 degree into tan 8 degree னு வரும் ஓகேங்களா இங்கேயும் ஒரு h இருக்கு equal to 1 இப்போ h காமனா நம்ம வெளிய எடுத்துட்டோம் அப்படினா tan 8 degree minus tan 4 degree divided by tan 4 degree into tan 8 degree is equal to 1 னு இருக்கு இப்போ இங்க height மட்டும் ஒரு சைடு வெச்சிட்டு மீதி எல்லாத்தையும் அங்க கொண்டுட்டு போயிரறோம் அப்ப tan 4 degree into tan 8 degree divided by tan 8 degree minus tan 4 degree நமக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ tan 4 degree க்கு பதிலா நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம் அப்ப 0.0699 இருக்கு into 0.1405 tan 8 degree க்கு இங்க 0.1405 minus
मल्टिप्ले पड़ोम मल्टिप्ले पड़ो अब जीरो पॉइंट जीरो जीरो नईन टू जीरो नईन फैम कई सब्रेक पड़ोना जीरो पॉइंट जीरो सेवन जीरो सिक्स कई नम डिट पड़ो अब जीरो पॉइंट वन थ्री नयन अब इत नम वो नियर बै अप्राक्सिमेशन को जीरो पॉइंट वन फोर अप्राक्सिमेटली अब सो अमुक हईट आफ द मौंटन நமக்கு வந்து கேட்டாங்க அதனால ஹைட் ஆஃப் தி பீக் அந்த மவுண்டனோட ஹைட் வந்து எவ்வளவு 0.14 மைல் அப்ராக்ஸிமேட்லி அப்படினு போட்டுக்கோங்க இதுதான் நம்மளோட ஆன்சர் थैंक यू स्टूडेंट्स बाय